ரஃபேல் போர் விமான ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடி ஒரு ஊழல்வாதி என்று பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். ரஃபேல் ஒப்பந்தத்தில் டசால்ட் நிறுவனத்தின் கூட்டு நிறுவனமாக ரிலையன்ஸை தவிர வேறு எந்த ஒரு நிறுவனத்தையும் சேர்த்துக் கொள்ள இந்தியா தங்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று பிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஹாலண்டே கூறியிருந்தார். இதேபோல் ரிலையன்ஸ் நிறுவனத்தை கட்டாயமாக கூட்டு நிறுவனமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக டசால்ட் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாக பிரான்ஸ் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டசால்ட் நிறுவனத்தின் மூத்த அதிகாரியும் ரிலையன்ஸை கூட்டு நிறுவனமாக சேர்க்கும் கட்டாயம் உருவாக்கப்பட்டதாக கூறியிருப்பதன் மூலம் ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதை காட்டுவதாக தெரிவித்தார். எனவே பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஊழல்வாதி என்றும் ரஃபேல் ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர் என்று பிரான்ஸ் சென்றது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். पूरा देश राफेल की बात कर रहा है, प्रधानमंत्री के मुंह से एक शब्द नहीं निकलता है, और सुना है निर्मला सीतारमण जी फ्रांस गई हैं। पता नहीं क्या बड़ी इमरजेंसी है फ्रांस में कि डिफेंस मिनिस्टर को फ्रांस में जाके डेसॉल्ट फैक्ट्री जाना है। जेपीसी की मांग की थी, जेपीसी की बात खत्म हो गई, तो क्लियर कट मतलब इससे साफ करप्शन का केस हो ही नहीं सकता है। और अभी इधर उधर घूम रहे हैं, कोई फ्रांस जा रहा है, बट पूरे हिंदुस्तान को मालूम है कि नरेंद्र मोदी जी ने 30,000 करोड़ रुपए हिंदुस्तान की जनता का पैसा, हिंदुस्तान के एयरफोर्स का पैसा अनिल अंबानी की जेब में डाला है। आपके कोई सवाल हो तो पूछे। दैट द प्राइम मिनिस्टर इज करप्ट, द प्राइम मिनिस्टर ऑफ इंडिया इज ए करप्ट पर्सन।